காளி வேடத்தில் பம்பை உடுக்கை தட்டி காளியாகவே மாறிப்போன மாணவர் பக்தி பரவசத்தில் காளியே வந்து இறங்கி சாமி ஆடிய அதிசயம். விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சி அடுத்த அன்னமங்கலத்துல ஒரு தனியார் கல்லூரி ஒன்னு செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த கல்லூரியில முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியான ரீயூனியன் நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதுல கலை நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில கல்லூரியில படிக்கிற 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறை சார்பில் மாணவர் ஒருத்தர் காளி வேஷம் அணிஞ்சுக்கிட்டு தீச்சொட்டிய கையில ஏந்திக்கிட்டு பம்பை உடுக்கையோட மேடையில அப்படியே அம்மனாகவே காட்சி தந்திருக்காரு. அங்காளம்மன் பாட்டை பாடி ஆடிக்கிட்டு இருக்கும் போது கூட்டத்துல இருந்த ஒரு கல்லூரி மாணவிக்கு திடீர்னு சாமி வந்திருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில இருந்த சக மாணவர்களிடையே மேசில் இருக்க வச்சிருக்கு. சக மாணவிகள், பேராசிரியர்கள் இப்படி எல்லாருமே மாணவிய வியந்து பாத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள பிடிச்சு அவங்க கையில எலுமிச்சம் பழம் கொடுத்த இந்த நிகழ்வு அங்க ஒரு பேசும் பொருளா மாறியிருக்கு. சும்மா 4000 கோடி மதிப்புல வீடு, சும்மா வெளியில போயிட்டு வரத்துக்கு 700 காரு, சும்மா கடல்ல போயிட்டு வரத்துக்கு சொந்தமாக கப்பல்கள், சும்மா வானில் பறப்பதற்கு வரிசையாக நிற்கும் விமானங்கள், சும்மா சும்மான்னு சும்மா சொல்லலங்க, இவரை பத்தி சொன்னாக்கா எம்மான்னு வாய பொழந்துருவீங்க, பல 1,00,000 கோடி சொத்துகளுக்கு சொந்தமான அல் நஹியான், உலக பணக்காரர்களின் முக்கிய நபர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் ஷையத் அல் நஹியான், இவரது குடும்பம் தான் உலகிலேயே அதிக சொத்துக்களை கொண்ட குடும்பமாம். இவருக்கு 18 சகோதரர்கள், 11 சகோதரிகள், 9 குழந்தைகள், 18 பேரப்பிள்ளைகள் என மொத்தமாக இவரது குடும்பத்தில் மட்டும் 56 பேர் உறுப்பினர்களாம். இவருடைய வீடு, சாரி மாட மாளிகை, 93 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அந்த அரண்மனை கட்டுமான செலவு 4,000 கோடி என பதிவுகள் கூறுகின்றன. அதில் உள்ள ஒரு அறை மட்டும் 3,00,000 கிறிஸ்டல்கள் பொருத்தப்பட்டு ஜொலி ஜொலிக்கும் அறையாக காட்சியளிக்கிறது. அந்த அரண்மனையில் உலகெங்கிலும் உள்ள வரலாற்று சிறப்பம்ச பொருட்களை கொண்டு வந்து அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினருக்கு சொந்தமாக உலகின் மிகப்பெரிய SUV கார்கள், பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட 700 கார்கள், சொகுசு விமானங்கள், உலகிலேயே அதிக விலை மதிப்பு கொண்ட 3 பெரிய கப்பல்கள் அவர்களது பயணத்திற்காக வைத்திருக்கிறார்கள். அப்படி என்ன பிசினஸ் செய்வாங்க அவங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உலகில் உள்ள எண்ணெய் வளத்தில் 6% இவர்களுக்கு சொந்தமானதாம். ரிகன்னா என்கிற அழகு சாதன பொருட்கள் நிறுவனத்திலும் இவர்களது முதலீடு இருக்கிறதாம். மான்செஸ்டர் சிட்டி கால்பந்து அணியில் உரிமையாளராகவும் இந்த அரசு குடும்பம் தான் இருக்கிறதாம். மொத்தமாக இவர்களது குடும்ப சொத்தின் மதிப்பு 305 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்கிறார்கள். இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கிட்டால் 20,00,000 கோடிக்கும் அதிகம் என்று தெரிய வருகிறது.